வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் மைக்ரேட் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிவிடி ப்ராசஸ் வந்து பண்ணிட்டுருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் உங்களோட ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டு நீங்கள் வந்து அதை பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து கேட்டுகிட்டே இருக்கும், எஸ் நோ எஸ் நோ அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிவிடி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதோட பிவிடி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்பர்ஸில் வேலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் போர்ட்டலுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு, அதே போல் உங்களோட மொபைல் நம்பருக்கு எந்த நம்பர் வந்து உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கும் அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிவிடி வெரிஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மெசேஜ் காட்டும். ஸோ அதோட ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்துருக்கீங்க, ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து எப்படி இப்போது பிவிடி பண்ணும்போது எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் வரும்போது எப்படி வந்து ஒரு ஒரு பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்ம இப்போ காட்டின ஸ்க்ரீன்ஷாட் படி உங்களுக்கு வந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பிவிடி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது ஆயின ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும். அதாவது பென்ஷன் ஸ்லிப் பார்க்கறது, பிபிஎஃப் பார்க்கறது, இந்த மாதிரி வந்து டேட்டாலாம் அப்டேட் ஆகிடும். நீங்கள் பிவிடி பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் காட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் ஸ்டேட்டஸு. ஸோ அந்த ட்ராக் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் வந்து எப்போ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ, இப்போ பிப்ரவரி மாதம் வந்து பென்ஷன் கிடைக்காதவங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அதில் அப்டேட் ஆகிருக்கா பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு பேரில் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேருக்கு வந்து பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு, ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் கிரெடிட் ஆகலை. ஏன்னா அவரோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பர்ஸில் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ மறுபடியுமே அவங்களை வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் அப்டேட் ஆகிடுச்சோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து வந்தாச்சு, ஆனால் யாருக்கு லைஃப் சர்டிஃபிகேட் அப்டேட் ஆகலையோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரலை. ஸோ அதனால் நம்ம ஏன் இது வந்து லைஃப் ஸ்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சொல்கிறோம்னாக்கா, எப்போ நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதும் சரி, அதே போல் உங்களோட இண்டிவிஜுவல் டேட்டா சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். நம்மளோட டேட்டா வந்து யாரா சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை அக்கௌண்ட் நம்பர் யாரா சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களோட டேட்டா வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிவிடி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் இண்டிவிஜுவலாக லாகின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 1st டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, அதனால் மற்றவங்க யாரும் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆக முடியாது உங்களோட ஓடிபி இல்லாமல். ஸோ அதனால் உங்களோட மொபைல் நம்பர் எந்த நம்பர் வந்து ஸ்பர்ஸில் லிங்க் ஆகிருக்கும் அந்த நம்பரை வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போது ஸ்பர்ஸில் வந்து லாகின் ஆக முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட டேட்டா வந்து நீங்களே பண்ணிக்கிற வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்கக்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு வந்து இந்த பிவிடி வெரிஃபைம் போது டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ண கேட்குதுனாக்கா, நான் கேஒய்சி அப்டேட்டு, நீங்கள் வந்து சிபிபிசி பென்ஷனராக இருந்திருக்கலாம், இல்லை டிபிடிஓ பென்ஷனராக இருந்திருக்கலாம், இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு ஒரு டைம் கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த டிக்ளரேஷன் எரர் வந்து வராது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கும். ஏன்னா கேஒய்சி பண்ணும்போது சிபிபிசியும் சரி டிபிடிஓவும் சரி அவங்க வந்து உங்களோட டேட்டாவை ஸ்பர்ஸுக்கு வந்து கொடுக்கும்போது லாஸ்ட் அப்டேட் என்ன கொடுத்தாங்களோ அதை வச்சு அவங்க வந்து மைக்ரேட் அப்போ கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு உங்களோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ கேஒய்சி பண்ணாதவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வந்து வருது, யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணலையோ பேங்க்கில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டாக கூட. ஸோ அந்த பென்ஷனருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிவிடி டிக்ளரேஷன் அந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் வந்து வருது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசிபி இல்லைனாக்கா எம்ஏசிபி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தான். ஏசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ 2006 முன்னாடி வந்த பென்ஷனருக்கு வந்து ஏசிபின்னு சொல்கிறாங்க, 2006 அப்புறம் வந்த பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அஷூர்டு கேரியர் ப்ரோக்ரெசிவ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோடிஃபைடு அஷூர்டு கேரியர் ப்ரோக்ரெசிவ். இது வந்து இந்த ஏசிபி வந்து மோடிஃபை பண்ணதுனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006 முன்னாடி வந்தவங்களுக்கு, எம்ஏசிபி பார்த்தீங்கன்னாக்கா 2006 அப்புறம் வந்தவங்களுக்கு. இதோட மினிமம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ரேங்க்கில் வந்து 10 வந்து நீங்கள் இருந்துக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆகிட்டு சிப்பாயிலே என்ரோல்மெண்ட் ஆனீங்க, சிப்பாயிலே 10 இருந்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கான எம்ஏசிபி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 நாய்க்கான எம்எஸ்சிபி கிடைக்கும். இங்கே வந்து 16 ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவுல்தாருக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 20 ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவுல்தார் கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 சரி இந்த 8 சரி
நான் குவாலிஃபைங் சர்வீஸும் வந்து மென்ஷன் ஆகும். நான் குவாலிஃபைங் சர்வீஸ்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஏடபிள்யூஎலோ ஆப்சன் வித்தவுட் லீவோ இல்லை ஓவர் ஸ்டேயிங் லீவ் ஓஎஸ்எலோ நீங்கள் வந்து ஆயிருந்தீங்கனாக்கா அந்த நாளை வந்து இதில் 10 வருஷத்துலேயும் சரி இந்த 8 வருஷத்துலையும் சரி மைனஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சில சேனலில் மற்ற லாங்குவேஜில் இருக்கிற சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பிசிடிஏ மூலயமா இல்லை சிபிகிராம் மூலயமா நம்ம கிரீவன்ஸ் போட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நான் வந்து எனக்கு என் மூலயமா லைசன்ஸில் இருக்கவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பேரண்ட் யூனிட்டில் வந்து போர்டு வச்சு இது வந்து பண்ண வேண்டிய வேலை. எம்எஸ்சிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட் யூனிட் தான் கொடுக்குறது. இதில் வந்து ரெக்கார்டோ இல்லை பிசிடியோ வந்து இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்டில் பேசி இந்த மாதிரி எம்எஸ்சிபியோ இல்லை ஏசிபியோ வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பேரண்ட் யூனிட்டோட உதவி இல்லாமல் நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு வாங்கியிருந்தீங்கன்னாக்கா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்லாம் எனக்கு கால் பண்ணி வந்து கூட நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னாக்கா இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டு மற்றவங்க யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கோ அவங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கு வந்து வழிவகையாக இருக்கும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விசாரித்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரெக்கார்டில் வந்து இதோட ப்ராசஸ் வந்து ஆகாது, இது வந்து பேரண்ட் யூனிட் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து எம்எஸ்சிபியோ இல்லை ஏசிபியோ ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து ப்ரீ 2006 இருக்கலாம் இல்லை ப்ரீ 2006 இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து எம்எஸ்சிபி வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கியிருக்கீங்க சிபி கிராம் மூலியமாகவோ இல்லை ரெக்கார்டு மூலியமாகவோ வாங்கியிருக்கீங்கனாக்கா அதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை வச்சு நம்ம வந்து எப்படி வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணுறதுக்காக மேக் பண்ணலாம். ஸோ நானும் டேட்டா வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் மற்ற சேனலில் அதை மற்ற லாங்குவேஜ் சேனலில் சொல்கிற மாதிரி இது வந்து சிபி கிராமில் போட்டால் கிடைக்குமான்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லை. சிபி கிராம் மூலிமா இது வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்களே சொல்லிட்டு தெரியல. யாராவது வாங்கியிருந்தாக்கா தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷனர் வந்து லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ 2006 பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ்டு பிபிஓக்காக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட பேமெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு பிபிஓ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்கா என்ஓகேவோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஓகேவோட மொபைல் நம்பரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே என்ஓகேவோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. யாரோட எந்த பென்ஷனருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகலை ரிவைஸ்டு பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெக்கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காப்பியெல்லாம் அனுப்பி வைங்க. இது அனுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜில்லா சைனிக் போர்டில் இதில் வந்து அட்டஸ்டேட் வாங்கிட்டு அனுப்புங்க. ஸோ அப்போ தான் இதில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இன்கேஸ் இப்போ இருக்கிற இதில் இதுக்கு முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி நீங்கள் டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க, நேமோ இல்லை டேட்டா பர்த்தோ வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கனாக்கா அதை கூட அந்த அஃபிடேவிட் காப்பியும் வச்சு அனுப்புங்க. இது வந்து இஎம்ஐ ரெக்கார்டு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த லெட்டரும் சரி இப்போ பார்த்துருக்க லெட்டரும் சரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே இஎம்ஐ ரெக்கார்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது இஎம்ஐ பர்சனுக்கு மட்டுமே பொருந்தமானாக்கா இல்லை எல்லா ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ உங்களோட ரெக்கார்டுக்குமே நீங்கள் வந்து உங்களோட டேட்டா அப்டேட் பண்ணுறீங்க இல்லை இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பிபிஓக்கு வந்து லெட்டர் வந்திருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா நீங்கள் வந்து அட்டஸ்டேட் வாங்கிட்டு பை போஸ்ட்டை வந்து அனுப்பி வைங்க. அதே போல் நீங்கள் அனுப்பின பிறகு அதை வந்து ஆகலைனாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு காப்பியை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி சிபி கிராம்லேயும் அனுப்பி அங்கே மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்க கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி வரத்தோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு வந்து கால் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் எடுக்குது. இப்போ வந்து அதிகப்படியான கால் வந்து வரதுனால இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி மாறிடுமோன்னு அந்த மாதிரியும் ஒரு ஐயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒரு வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி வராதிங்க. சேனலுக்கு எல்லா வீடியோ பாருங்கள். அது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து 80% வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். அப்படியும் உங்களுக்கு வந்து தெளிவாகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் புரியும். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு சேனலுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.